डियर फर्स्ट इयर स्टूडेंट्स बिजनेस ऑर्गेनाइजेशन नेक्स्ट नम्बर पाकपो यूनिट फाइव यूनिट फाइव पाती ट्रेड एसोसिएशन अंड चेंबर ऑफ कॉमर्स रेडा पाकपो ट्रेड एसोसिएशन पाती एन ऑर्गेनाइजेशन हूज मेंबर्स आर इन्वॉल्वड इन ए पर्टिकुलर बिजनेस और ट्रेड पाती पर्टिकुलर बिजनेस और ट्रेड वो असोसिएशन फॉर्म पड़ा मेंबर्स मेंबर्स परस्परम एलोड़े प्रच्ले सरी उदा विरपतोड़ उल ट्रेड असोसिएशन इत वो इत उ कारण पाती बिजनेस पीपलसोड नलन उपड़ेद उपड़ी इतनी ट्रेड असोसिएशन सम फीचर्स उल्लान पाती वॉलंटरी असोसिएशन नॉन प्रॉफिट मोटिव नेम आइडेंटिटी इंडिपेंडेंस एंड ऑब्जेक्टिव्स फर्स्ट वन पाती वॉलंटरी असोसिएशन ट्रेड असोसिएशन सैरकूर मेंबर्स ट्रेड असोसिएशन सैरकूर मेंबर्स पाती यार पुश पड़ी वह सैर ऐटीना वर्तक संगकूं वो तांगे मुन वो तुम्हे नलन पाका ओके पर पाती उम्र उपड़ा ओके पाती नॉन प्रॉफिट मोटिव ट्रेड असोसिएशन एपी कटीना इत वो कमी पॉइंट मेरीदा इत तान विरपा तलनकोल वे वो लाभ नोक नएपड़ क्या ओके अदक नेम एव्री लोकल एरिया अलग और मीडियम लेवल आफ एरिया पाती इतवर अड़कपड़े वर्तक संगना पेरो पाती वह ईडो अरे वे अड़पांग एकान पाती तमिलना नुगरपुर वाणिप संगा अभी तमिलना विवसाय विपुर संग अभी वोपाला पाती संग अब ओके अंड देन आइडेंटिटी तुम सार्जा अवर सार्ज व्यापार व्यापार तुम्हें और तनि अडयालते वचर ओके असोसिएशन वह असोसिएशन नम्बा गेस पड़ मु अदक पाती इंडिपेंडेंस इत इत सुन मुलपकूड इत या कटपा कू अद इवें इवे ट्रेड असोसिएशन उ पाती या कटपा की वरमाटा अट् दि सेम टाइम पाती मुड़ सुंद्रमा और नक पाती ऑब्जेक्टिव्स ऑब्जेक्टिव्स अब पाती उपलियाड असोसिएशन स्टार्ट पड़े सब कोई नोक कर्तक संग उ उपाकूड़ा अदाव इव वार्चिकूड़ा सबक कारण यारूँ पल नोक इवे वाधान बाधपाड़े वो ट्रेड असोसिएशन उपान नोक ओके पाती ट्रेड असोसिएशन सब फंगशन अगरकूर फंगशनस पाती एजुकेटिंग मेंबर्स सो अस टू इंप्रूव एफिशिएंसी सो अगरकूर उपर पड़े अंत ट्रेड असोसिएशन वे पुरुष पड़े अब कटीना व्यापार तंगे उमान नलन एप्ली तलन एप्ली पाको ताम एजुकेट पड़े ट्रेड असोसिएशन तल
செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்டிங் கட் த்ரோட் ஆர் அன்ஃபேர் காம்படிஷன். ஸோ இந்த ட்ரேட் அசோசியேஷன் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அதாவது நேர்மற்ற போட்டி இருக்கு இல்லையா, ஸோ அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் த்ரோட் அப்படின்னா சில இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்படுறது அந்த ட்ரேட் அசோசியேஷன். இந்த மாதிரியான பணிகளை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது என்னென்னா நேர்மற்ற போட்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டிங் அண்ட் எக்ஸ்டெண்டிங் ட்ரேட் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கு. ஸோ என்னென்னு இந்த இது இருக்கு இல்லையா ட்ரேட் அசோசியேஷன் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வியாபாரிகளுடைய சட்ட சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ என்னென்ன இதெல்லாம் நம்ம சட்டத்தின் கீழே உரிமையை கோர முடியும் அப்படின்றதுக்கெல்லாம் இது வந்து என்ன பண்ணுதுன்னா துண்டறிக்கையின் மூலமாகவோ இல்லை தகவல் தொடர்பு மூலமாக அனைத்து வகையான வியாபாரிகளுக்கு தகவலை தெரிவிக்குது. அதேமாதிரி லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க்கை இது பார்த்துக்குது, அதாவது இந்த ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்றது பார்த்துக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ட்ரேட் அசோசியேஷன். இந்த ட்ரேட் அசோசியேஷன் உருவாக்கப்படுறதுக்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீஸ் த இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி த்ரூ எஜுகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி வியாபாரிகளுடைய இருக்காங்க இல்லையா இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனி வியாபாரிகளுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுது. அது எப்படின்னா த்ரூ த எஜுகேட், அவங்களுக்கு கற்பிக்கிறது மூலமாக, அதாவது வியாபாரிகளுக்கு அவருடைய நலன்களை கற்பிக்கிறது மூலமாக ஸோ அவங்களுக்கு இந்த திறனை மேம்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டு மினிமைஸ் காம்படிஷன் ஆர் டு ப்ரிவெண்ட் வித் கட் த்ரோட் காம்படிஷன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது தான் இந்த ஒரு நேர்மை இல்லாத அதாவது ஒரு நேர்மையற்ற போட்டியாளர்களை உருவாக்கப்படுறதுக்காக செயல்படுத்தப்படுது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ஒரு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த ட்ரேட் அசோசியேஷன் செயல்படுது. ஸோ அவங்களுக்குள்ள சக போட்டியாளர்களே பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற போட்டிகளை தவிர்க்கிறதுக்கு இது உதவுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்காக இது உருவாக்கப்படுதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா டு ப்ராஜெக்ட் ஆர் எக்ஸ்டெண்ட் ட்ரேட் அஸ் ஏ ஓல் த்ரூ லெஜிஸ்லேஷன். ப்ராஜெக்ட் இருக்குல்ல அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த செயல்பாட்டு திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்மா ஒரு சிறிய அளவிலான வணிகம் அப்படின்றது பெரிய வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து எடுக்கும்போது இந்த வகையான ட்ரேட் அசோசியேஷன் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து செயல்படும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் த ட்ரேட் அஸ் ஏ ஹோல் த்ரூ டெக்னிக்கல் ஒர்க்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த டெக்னிக்கல் ஒர்க் இருக்கு இல்லையா, ஸோ தொழில்நுட்ப சார்ந்த வேலைகள் வந்து இந்த வகையான குழு உறுப்பினர்களுக்கு இது உதவியாக இருந்து செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதுன்னு பார்த்தோன்னா ட்ரேட் அசோசியேஷனுடைய ஃபீச்சர்ஸு ஃபங்க்ஷன்ஸு அப்ஜெக்டிவ்ஸு இதோட இது இருக்குது. அப்புறம் ட்ரேட் அசோசியேஷன் பார்த்தா சம்மந்தப்பட்ட இன்னும் சில டீட்டெயில்ஸு நம்ம இதில் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் நெட்ஒர்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக ஒரு சுழற்சி நம்ம சொல்லலாம், பிஸ்னஸ் நெட்ஒர்க்கு. எக்ஸாம்பிள் லோக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஹூஸ் கோல் இஸ் டு ஃபர்தர் த பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உள்ளூர் அளவிலான வியாபார நடவடிக்கைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேஷனலைஸ்ட் லெவலில் கொண்டு வர்றது தான் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வியாபாரிகளின் ஒருங்கிணைப்பு நம்ம சொல்லலாம் இதை, அதாவது அவங்களுடைய சங்கம். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபர்தராக பின்னாடி பார்க்கலாம்.